கண்டிப்பாக பாகுபலி பிரேக் பண்ணும் அண்ட் வந்து பாகுபலியை விடவே நல்லா இருக்குங்கிறத எதிர்பார்க்குறோம். பாகுபலி வந்து ஒரு நார்மல் ஃபிலிம் தான், அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் இல்லை. ஆனால் பட் இது நம்ம பொன்னியின் செல்வன் பார்த்தா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம். இந்த சோழா சார் கம்மிங்கிறாங்க நிறையா இருக்கும் தான் நினைக்கிது. இது வந்து நம்மளோட தமிழோட பண்பாட்டோட அதை கதை பேஸ் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். பண்டிகை காலத்தில் இருந்த மக்கள் அந்த காலத்து ராஜாக அவங்களோட கதை ஃபுல்லாக இருக்கும். பாகுபலி வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து ஒரு வார் எப்படி நடந்துச்சு, நம்ம வந்து எப்படி போர் தொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவிலைசேஷனுக்கான கதை. ஸோ வந்து இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டான, இது ரெண்டுமே வந்து லைக் கம்பேரே பண்ண முடியாது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லெஜெண்டரி ஸ்டோரியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அதோட அதிகமாக இருந்துச்சு பாகுபலியோட கண்டிப்பாக பண்ணது வந்து எங்கேயாச்சும் காப்பி பண்ணி அடிப்பாங்களான்னு சில பேர் பேசுகிறாங்க. இது பாகுபலி வந்து காப்பி பண்ணிட்டாங்க, ஆனால் அதை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா அது டீசர் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தானே ப்ரோ. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு இதுலேயே இது பண்ண முடியும் படம் எப்படி இருக்கும். அவர் ஸ்க்ரீன் பிளே நல்லா பயங்கரமாக பண்ணியிருந்தாருனா படம் நல்லாயிருக்கும். டீசர் வந்து அவ்வளோ இல்லை தான், டைலாக்ஸ் ஏதோ கன்வே ஆகல. ஆனால் ட்ரெய்லர் ஆடியோ லான்ச்லாம் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் ட்ரெய்லர் அவர் மணிரத்னம் மணிரத்னால கான்ஃபிடென்ட் இருக்குது. அவர் சும்மா வேணும், அவர் நல்லா பண்ணியிருப்பார். இதில் தெரியும் பொண்ணுங்க வந்து எவ்வளோ வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க, இண்டிபெண்ட்டாக இருந்திருக்காங்க. பொண்ணுங்களோட டெசிஷன்ஸை வந்து எவ்வளோ வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஒரு கிங்டமே வந்து ஒரு பொண்ணுங்களோட இதை கருத்தை வந்து ரொம்பவே மதிச்சாங்கங்கிற விஷயங்கள் வந்து இந்த படத்தை மூலமா வந்து நிறைய பேருக்கு தெரிய வரும். ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்னாலே பிரேக் ஆகும் எல்லாரும் எக்ஸ்பெக்ட். எங்கள் தமிழ் மிஸ்ஸாக சொன்னாங்க எந்த படத்துக்கு போகிறீங்களோ இல்லையோ ஃபேமிலியோட இந்த பொன்னியின் செல்வன் படத்துக்கு போங்க, பேரண்ட்ஸை டார்ச்சர் பண்ணியாச்சு நீங்கள் போங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பாகுபலி இதுவும் வந்து பிரித்து பார்க்கக்கூடாது, ரெண்டுமே ஈக்குவல் மூவி. அதை எது எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அந்த காவியம் இல்லையா, தமிழ் கலாச்சாரம் ப்ளஸ் சோழர்களை பற்றி எடுக்கிறது. ஸோ நிறைய விஷயம் உள்ளே இருக்குது. பாகுபலி வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஒரு வார் எப்படி நடந்துச்சு, நம்ம வந்து எப்படி போர் தொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவிலைசேஷனுக்கான கதை. ஸோ வந்து இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டான, இது ரெண்டுமே வந்து லைக் கம்பேரே பண்ண முடியாது. அது ஒரு நாவலோட கதை. இப்போ வந்து அது வந்து எப்படி ஒரு ஒரு கேரக்டர் ஸ்டெச் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துக்கேன். பொன்னியின் செல்வன் வந்து நம்ம தமிழோட ப்ரைடுன்னு தான் நான் சொல்கிறேன். நான் வந்து கடை படிக்கல, ஆனால் அது ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எனக்கு வந்து அந்த கடையை படிக்கணும் தான் ஆசை. பட் வந்து நான் படிக்கல, அதில் படத்தில் பார்த்து தான் இது பண்ணலான்னு. மணிரத்னம் டேரக்டர், மணிரத்னம் சொல்ல வேணும், அவர் ஒரு லெஜெண்ட் டேரக்டர். அவர் நல்லா பயங்கரமாக எடுத்துப்பார். மெயினாக அவரோட விக்ரம் கார்த்திக் த்ரிஷாவோட ரோல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. செப்டம்பர் 13 வெயிட்டிங். அது இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க இதை பற்றி. ஸோ படித்தவங்களுக்கு தெரியும் இதோட ஒர்த்து என்ன அப்படின்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு அது ஒரு மாடல், இது வந்து அதோட கண்டினியூஷனாக நான் பார்ப்பேன் அவ்வளோதான். ஆ, ஈஸியாக பிரேக் பண்ண ப்ரோ. அப்போயே வந்து பிரேக் பண்ணி இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, பண்டிகை காலம் இதில். ஸோ தட் அப்போத்துலேருந்தே வந்து இதாக இருக்கும் அப்படின்னா ஈஸியாக பிரேக் பண்ணிடும். இது வந்து பேன் வேர்ல்டு ப்ரொமோஷன்லாம் ஒன்றும் பயங்கரமாக பண்ணால் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு வந்தியத்தேவன் வந்து ரொம்பவே எதிர்பார்க்குறேன் அண்ட் நந்தினி லைக் வந்து ரெண்டு பேருமே வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த படத்தில். அண்ட் ஒன் மோர் திங், குந்தவி. குந்தவி இஸ் ஆல்சோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் திஸ் மூவி. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் லைக் அதோட அதிகமாக இருந்துச்சு, அதோட அதிகமாக வரும் விக்ரம் கார்த்திக் ப்ரோ. மெயினாக விக்ரம், விக்ரமோட பாடி ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குது, அப்புறம் த்ரிஷாவோட. கண்டிப்பாக பொன்னியின் செல்வன் கண்டிப்பாக வந்து ரீச் ஆகும். ஏன்னா வந்து இது வந்து என் பாட்டி முதற்கொண்டு ஒரு படித்த ஒரு கதை. இத்தனை வருஷமாக இது வந்து இவ்வளோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா வைட் வேர்ல்டு வைட் ரொம்ப பெரிய படமாக வரும்னு எதிர்பார்க்குறோம். ஏ, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, இது நிறைய பேர் எடுக்க ட்ரை பண்ணாங்க, பட் எடுக்க முடியாமல் எதிர்பார்ப்பு இதுக்கு அதுக்குமே அதிகமாக இருக்கு இல்லையா. கண்டிப்பாக பெரிய லெவலில் போகும், நான் அதை நம்பவே இல்லை. கண்டிப்பாக இது வந்து லைக் நம்மளை டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரி இருக்காது அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப சாலிடாக நம்புகிறேன். ஸோ இதில் என்ன, கரிகால சோழன் அவங்கள கொள்றது மட்டும் தான் இதில் வரும். நான் ஆல்ரெடி இந்த ஸ்டோரி படிச்சிருக்கேன். ஸோ வந்து அப்படி இருக்காது படம். இந்த கேள்விக்கு வந்து எனக்கு வந்து எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல, பிகாஸ் மணிரத்னம் இஸ் லைக் காட். ஸோ வந்து அவர் ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா அதில் வந்து நம்ம சந்தேகமே பட வேணாம். பிகாஸ் ஆஸ் அ 90s கிட்ஸ் வி லவ் மணிரத்னம் அண்ட் வி வில் லவ் திஸ் மூவி டு. இட்ஸ் அ பேன் இண்டியா மூவி, இட் வில் பி அ பேன் இண்டியா மூவி. பிகாஸ் ஒரு விமன் என்ன மாதிரி பண்ணணும், ஒரு கிங்டம் எப்படி நடத்தணும், எல்லாமே நம்ம எப்படி வாழ்ந்தோங்கிற ஒரு சிவிலைசேஷனோட கதைங்கும் போது கண்டிப்பாக இட் வில் பி அ பேன் இண்டியா மூவி. ஒத்தம் கண்டிப்பாக வரும், ஏன்னா எடுக்கிற பர்சன் யார், மணிரத்னம் இல்லையா. ஓகே, கண்டிப்பாக வரும். இதில் அவங்களே சாப்பிட முடியும், அதுக்கப்புறம் தான் அருள்மொழிவர்மன் வருவார் உள்ள. ஸோ அதோட முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இது வந்து கல்கிஸோட அவரோட இதுலேருந்து எடுக்கிறாங்களா, சோதர்ட்டுன்னா பயங்கரமாக இருக்கும்.